ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். ஆமாம், என் ஃபஸ்ட் கேமிங் வீடியோ இது தான். மைன்கிராஃப்டில் வந்துட்டு ஃபேமஸான சீரீஸ் ஸ்கைபாக் இருக்குல்ல, அதுதான் நான் விளையாடி போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் இது மேலே எபிசோட்ஸ் போடுறதுக்கு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு என்னென்னா நான் இந்த ஸ்கைபாக்கில் பண்ணோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்பான் பண்ண உடனே செஸ்ட் இருக்குது. செஸ்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு லாவா பக்கெட், ஐஸு, 5 வீட் சீட்ஸ், 5 போன், 2 மஷ்ரூம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்பான் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் டர்ட் கலெக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ லென்த்துன்னு பார்த்துக்கோங்க. 1, 2, 3 டீப் போகலாம். டர்ட் ஒரு தடவை கீ வந்துச்சுன்னா அவ்வளோதாங்க, வாய்ட் தான். அதனால் பார்த்து டர்ட் மைண்ட் பண்ணுங்கள். ஒரு டாட் வந்துட்டு தேர்ட் லேயர் வந்துட்டு அப்படியே விட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உட்காரத்துக்கு நிற்கிறதுக்குல என்ன பண்ணலாம். டேர்ட்டை வந்துட்டு எடுத்துக்கோங்க, ஏன்னா இது ஒரே ஒரு ஐலாண்டு. அவள் தான் இதுக்கு மேலே டேர்ட் கிடைக்குமானே தெரியாது உங்களுக்கு இந்த ஸ்கை பிளாக்கில். போச்சு, அவள் தான். அது இனிமேல் கிடைக்காது நம்மளுக்கு. கிட்டவே இருந்து மைண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் 2 தேர்ட் போயிடுச்சுங்க, இனிமேல் கிடைக்குமானே தெரியல. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மரத்தை சுற்றி ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்லோ பில்டருங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா பெருசாவே பில்ட் பண்ணிக்கோங்க. டர்ட் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஏன்னா நம்மளுக்கு சாப்ளிங் வேணும். அதை வந்துட்டு அப்போ தான் அந்த கேமே விளையாட முடியும். ஒரே ஒரு மரம் தான் இருக்குது கேம்லேயே. ஒரு டர்ட் எப்போது சரி, இதை மரம் காற்றுல பறந்துட்டுருக்கு. ஜோக்கு சிரிக்கணும், சிரிச்சிட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் மரம் வெட்டிடுறேன். மரம் வெட்டிட்டு லீஃப் வந்துட்டு கையிலேயே பிரேக் பண்ணாதீங்க, ஏன்னா ட்ராப் சான்ஸ் வந்துட்டு கையில் பிரேக் பண்ணும்போது கம்மி. அதே வந்துட்டு கீயே வீட்டோம், அதே வந்துட்டு கொண்டாத்தில் டிகேவாயி வந்துட்டு கீயே வீந்துடும். ஒரு லீஃப் போச்சு, கையில் உடச்சிட்டேன். இந்த மாதிரி உடச்சிங்கன்னா ட்ராப் சான்ஸ் வந்துட்டு கம்மி. உங்களுக்கு ஒரு சாப்ளிங் கூட கிடைக்குமான்னு தெரியாது. என்னை வந்து கேட்காதீங்க, அதுக்கப்புறம் என்னை வந்து கேட்காதீங்க. ஓகே, நம்மளுக்கு கொஞ்சம் உருட்டு கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு செஸ்டில் சேவ் பண்ணிக்கலாம். கீ வந்துட்டு ஒரு டர்ட் இருக்குது, டர்ட் பிளேஸ் பண்ணிடலாம். வரும் ஓவா, ஜஸ்ட்டு சீனால் வீழ்ந்துருப்பேன் தெரியாமல். இப்போ வந்துட்டு டிகே வரதுக்கு வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த டர்ட்டையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கிராஸ் பாக் வந்துட்டு எப்பயுமே லீவ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த டர்ட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஒன்றும் அதுவும் போயிடுச்சு. ஒரு பிக் மிஸ்டேக் பண்ணிட்டேங்க காய்ஸ். சரி, மழைப்பா எவ்வளோ டர்ட் போயிடுச்சு தெரியுமாங்க காய்ஸ். ஃபஸ்ட் இதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பிரேக் பண்ணிடணும், அது மேலே நின்றுட்டே பிரேக் பண்ணுறேன். ப்ளீஸ் கிடச்சிரு கீ விந்துடுறத. இப்படிலாம் கிடைக்காது காய்ஸ் இங்கே அவ்வளோ சுலபமாக. இது டிகே ஆகிற மாதிரியும் தெரில. என்ன கடவுளே எப்படி பண்ணுறீங்க? ஐயோ, ஃபஸ்ட் இதெல்லாம் உள்ள வச்சிடறேன். குரல் கொஞ்சம் வந்து இதாக இருந்துச்சுன்னா பொறுத்துக்கோங்க காய்ஸ். சாரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு
உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், நம்ம வந்துட்டு காப்பல் ஜென் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் டர்ட் தேவை, ஆனால் இங்கே கிராஸ் பிளாக் வந்துட்டு ஒன்றாவது விடணும். திருப்பியும் கிடைக்குமான்னு தெரில, அதனால தான் பார்த்துட்ருக்கேன். ஓகே, இங்கே பிரேக் பண்ணிடலாம். சாரி காய்ஸ், என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தான் இருக்கும். இங்கே இவ்வளோ கிராஸ் பிளாக் வேஸ்ட் பண்ணுற இடான்னு போச்சு. இதோட எவ்வளோ டர்ட் பிளாக் வந்துட்டு வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே பிரேக் பண்ணிட்டு இப்போ கூட இன்னொன்று கூட தேவைப்படுது. இதே பிரேக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். மழை வேற பெஞ்சு நேரிது, எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கவலையாக இருக்கு. ஓகே, இது ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு ஒரு பிளாக் உடச்சிக்கலாம். அப்போ தான் தண்ணி அப்படியே கீழே போய் எங்கேயோ போட்டோம், யாருக்கு கவலை. ஓகே ஓகே, மொத்தத்தையும் தப்பாக பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, எப்படியாவது பண்ணிடலாம். இதை உடச்சா தண்ணி வரும்ன்றாங்க, ப்ளீஸ் தண்ணி வந்துடு. அப்போடா வந்துடுச்சு. இப்போ இன்னொன்று டர்ட் பிளாக் வேறு தேவைப்படுது. நீ பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு, நான் என்ன பணக்காரனா? ஓகே, என்ன பண்ணும்? என்னை விழி விடு, இங்கே வந்துட்டு பிரேக் பண்ண வேண்டியிருக்கு. சாரி காய்ஸ். ஓகே ஓகே ஓகே, ப்ளீஸ் வேல் செஞ்சிடு. என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திடாத. ஏ, இது லைட்டும் தெரியுது. வாவ், எஸ் 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 எஸ், இப்போ வந்துட்டு இருட்டாகவும் இருக்குது, பயமாக இருக்குது காய்ஸ். அப்படியே மறக்காமல் லைக் போட்டுருங்க. இந்த உட்டெல்லாம் வச்சுட்டு காயன் கிடைக்கிறதும் கஷ்டம், அதனால் பக்கெட்டை வந்துட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த உட்டை எடுத்துட்டு, உட்டை தேவையில்ல, நான் கையிலையே மைண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இருங்க காய்ஸ், காப்பிள் ஸ்டோன் தானே. நான் ஒரு நூப் தான் மைன்கிராஃப்டில், இதுக்குன்னு எதிர்பார்க்குறீங்க எல்லாம் தெரியும். ஆனால் வந்துட்டு பிவிபி பில்டிங் அதிலெலாம் ரெட் ஸ்டோனு எதிலுமே நம்மளுக்குலாம் வராது. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது காய்ஸ். இங்கே போச்சு, லவ் அதை விந்துச்சு போச்சு காய்ஸ். அந்த கப்பல் ஸ்டோன், ஃபஸ்ட்டு கப்பல் ஸ்டோன் எப்படியாவது. இன்னும் நான் கையில் மைண்ட் பண்ணுறதுனாலயா? ஆமாம் காய்ஸ், இப்போ நான் இதுக்கு ஒரு பிக்காக்ஸ் வேறு செய்யணும். இந்த மாதிரி ஒரு முட்டாள் மைண்ட் கிராஃப்ட்லேயே இருக்குமா? ஐயோ, உடு உடு உடு, அப்பாடா 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 அப்பாடா. ஒரு ரெண்டு உட் எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு உட் எடுத்துக்கலாம், இல்லை இன்னொரு உட், இந்த மூணு உட்டை வச்சுட்டு இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு போய் இதில் வந்துட்டு பிளாங்க்ஸாக மாற்றிடலாம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை இடமா சொல்லுங்கள். சரி, இப்படி ப்ளேஸ் பண்ணலாம். போயிட்டு ஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் பிக்காக்ஸு, அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டிக்ஸ்லாம் உள்ளே வச்சுட்டு கொஞ்சம் காப்பிள் ஸ்டோன் எடுக்கலாமா? கப், ஓ மை காட், ஐயோ ஐயோ, கொஞ்சம் இதெல்லாம் நான் டர்ட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் போய் காப்பிள் ஸ்டோன் எடுத்துகிட்டு வரேன். காப்பிள் இஸ் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு காய்ஸ், காப்பிள் இஸ் லைஃப். கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். லாவாலே வீந்துட்டுருக்குது. ஓகே காய்ஸ், இப்போ என்கிட்ட வந்துட்டு 50 காப்பிள் ஸ்டோன் இருக்குது. இப்போ வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு ஹட்டு மாதிரி நம்மளுக்கே கட்டிக்கலாம். இந்த மழையில் என்னால் இருக்க முடியல. என்னோடய ஹட்டுலாம் கட்டுற மாதிரி ஆயிடுச்சின்னு பார்க்குறீங்களே. இந்த காப்பிள் ஸ்டோன் வேஸ்ட் பண்ணுறேன், பரவாயில்ல, ஒன்றே ஒன்றுத்துக்காக தான். நான் மழையிலேருந்து தப்பிக்கணும், மழையிலேருந்து தப்பிக்கணும்டா குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா, எனக்கு வந்துட்டு மழையிலேருந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சிச்சு. ஏ, ஆமாம், நான் ஒரு லூஸ் தான்.
அவா. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்துட்டு நான் இதுலேயே எண்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் என்னென்ன நான் நெக்ஸ்ட்டு பண்ணணும்னு ஐடியா வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய்.